ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இன்னைக்கு சூப்பர் போரோட ஏசியன் கப்போட போட்டின்றது வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்ல முடியும். எனக்கா விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் 1020 நாட்களுக்கு பிறகு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷத்துக்கு மேலேயே அவர் வந்து செஞ்சுரி அடிக்காமல் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியை சந்திச்சுட்டு வந்தார். அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வந்து மிக சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்காருன்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விளையாடல, அதுக்கு பதிலாக வந்து கேப்டன்ஷிப் வந்து கே எல் ராகுல் பண்ணியிருந்தாரு. அணியில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலும் விராட் கோலியும் வந்து ஓப்பனிங் கிளம்பிறங்கினாங்க. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் 62 ரன்கள் அடிச்சிருந்தார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேறு லெவல் இன்னிங்ஸை விளையாடினானே சொல்ல முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் ஷாட், எல்லா ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். 6 சிக்ஸுகள் அடிச்சிருந்தாரு, 12 ஃபோர்களையும் அடிச்சிருந்தாரு, 61 பந்துகளில் 122 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா T20 இன்டர்நேஷ்னல் போட்டிகள்லேயே வந்து இந்தியன் அணியில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற பெருமையும் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. நீண்ட காலமாக மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு இருந்த விராட் கோலிக்கு இந்த போட்டின்றது வேற லெவல் சம்பவம்னே சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி கரியரில் இது வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டுனே சொல்ல முடியும். உலக கோப்பைக்கு மிக அருகிலே வந்து விராட் கோலி அவர்கள் ஃபார்முக்கு வந்திருக்கிறது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 20 ஓவர்களுக்கு 212 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட் ஒரு 20 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து விராட் கோலி ஒரு சூப்பரான சம்பவம் செஞ்சிருந்தாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமார் வேற லெவல் சம்பவம் செஞ்சிருந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா T20 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக்கானமிக்கல் ரேட்டில் வந்து அவர் வந்து போட்ட பவுலிங் வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா 4 ஓவர்களில் ஒரு மெய்டின், 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜசாய் வந்து முதல் ஓவர்லேயே விக்கெட்டாக இருப்பார். அது மாதிரி குருப்பா இந்த சீரீஸில் வந்து மிக சிறப்பாக ஆடிட்டு வந்த வீரரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புவனேஸ்வர் குமார் போல்ட் எடுத்திருப்பார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ராஹிம் ஜாரன் மட்டும்தான் 64 ரன்கள் அடிச்சிருப்பார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வீரர்களை புவனேஸ்வர் குமார் சூப்பராகவே வந்து விக்கெட்டுகளை எடுக்க வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தீபக் சகார் விக்கெட் எதுவும் எடுத்திருக்க மாட்டார். அஸ்திப் சிங் ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பார், ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு விக்கெட்டுகள், தீபக் ஓடா ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு சூப்பர்னாக்கா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டி கேலாம் ஓவர் போட்டார், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 101 ரன்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து குவிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஏசியன் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணிக்கு வந்து இந்த போட்டின்றது மறக்க முடியாத ஒரு போட்டியாக இருந்துச்சு. எனக்கா இந்த போட்டி கடந்த 2 தோல்விகளை மறக்கடிக்க செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட ஃபார்ம்ன்றது இந்தியன் அணிக்கு தேவைப்பட்டது. அது வந்து கரெக்டான நேரத்தில் இந்த ஏசியன் தொடரில் வந்திருக்குன்னே சொல்ல முடியும். இந்த போட்டி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டிகளை மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வந்த விராட் கோலிக்கு இன்னைக்கு போட்டின்றது மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா 1020 நாட்களுக்கு பிறகு அடித்த செஞ்சுரின்றதுனால கண்டிப்பாக அது விராட் கோலி இஸ் கம் பேக்ன்ற மாதிரி சொல்ல முடியும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை நேற்றைய போட்டியில் வந்து நசீம் சார் 2 சிக்ஸ் அடிக்காமல் ஒருவேளை விக்கெட் ஆகியிருந்தாக்கா இன்றைக்கி நாளில் இந்தியன் அணி குவிச்சிருக்க இந்த வெற்றின்றது பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் ரன் ரேட்டில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த பதிலும் அது பார்த்தீங்கன்னாக்கா ஏசியன் கப்போட முடிகிற போட்டியில் இந்தியன் அணி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மெயின் பவுலர்கள் இல்லாமல் விளையாடணும், அதனால் தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃப்ரிட் பும்ரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவங்களாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அணி மேலும் ஒரு வலுவான ஒரு சைடாக அமையும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட இந்த ஃபார்ம்ன்றது கண்டிப்பாக உலக கோப்பைக்கு மற்ற அணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கோம்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேட்ச் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.